அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பகுதியில் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிரியாணி இலையை வைத்து செய்யக்கூடிய பல விதமான விஷயங்கள் என்னென்ன, பிரியாணி இலையை வைத்து நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி நாம சரி செய்து கொள்வது அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய முன்னோர்களால இந்த பிரியாணி இலையை வைத்து முதன் முதல்ல மருத்துவத்திற்காக தான் இது பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஒரு சில மருந்துகள் தயாரிப்பதற்காக இந்த பிரியாணி இலைகள் பயன்பட்டுச்சு. நாளடைவுல இது எல்லாமே சமையலுக்கும் பயன்படுத்தப்பட்டு வந்தது. ஆனா மருத்துவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய அந்த டைம்லயே இந்த பிரியாணி இலையை வைத்து பலவிதமான பரிகாரங்கள், தாந்திரிக வித்தைகள், மேலும் விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனோம்னா சித்தர்கள் அந்த காலத்தெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரே ஒரு பிரியாணி இலையை வைத்து மிருக விஷயம் எல்லாம் செஞ்சிருக்காங்க. மிருக விஷயம் இன்றைய காலகட்டத்துல முக்கியம் இல்லை அப்படின்னாலும், அந்த காலகட்டத்துல ரொம்பவே முக்கியமா பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா அப்ப இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் விலங்குகளால எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த இலையை வைத்து மிருக விஷயம் செய்யப்பட்டுச்சு. இப்போ நாம இருக்கக்கூடிய காலகட்டத்துல நமக்கு பயன்படக்கூடிய ஒரு சில விஷயங்களை பத்தி மட்டும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய வீட்டுல தரித்திரம், தீய சக்தி, எதிர்மறை ஆற்றல்கள் நிறையவே நிறைந்திருக்கு அப்படின்னா, நீங்க இந்த பிரச்சனையில இருந்து விடுபட உங்களுடைய வீட்டுல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மண் சட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த மண் சட்டியில நீங்க பிரியாணி இலைய ஒரு 10 இலைகளை அது உள்ள போட்டுக்கோங்க. அதுக்கு மேல நீங்க ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பன்னீரை நீங்க அதுல ஊத்தணும். ஊத்தி இதை நல்லா ஊற வச்சதுக்கு அப்புறமா இந்த தண்ணீரை நீங்க வீடு முழுவதும் தெளித்து துடைக்கணும். இப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தரித்திரம் எல்லாமே விலகும். அடுத்ததா தேக வசியம், முகம் ரொம்பவே வசீகரமாக உண்டாக என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி பட்டைய பன்னீர்ல நீங்க ஊற வைக்கணும். அந்த பிரியாணி இலைய நீங்க பன்னீர்ல ஊற வைக்கணும். பன்னீர்ல ஊற வச்ச பிரியாணி இலைய மட்டும் எடுத்து தனியா எடுத்து வச்சுட்டு அந்த பன்னீரை நீங்க குளிக்கும் தண்ணீர்ல கலந்து நீங்க குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தேக வசியம், உங்களுடைய முக வசியம் வசீகரம் உண்டாகும். வீட்டுல தீய சக்திகளோட நடமாட்டங்கள் இருக்கக்கூடாது அப்படின்னாலும், எதிர்மறை ஆற்றல்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, பட்டைய நீங்க கற்பூரத்துல போட்டு நீங்க எரிக்கணும். அந்த புகை வீடு முழுவதும் பரவ செய்யணும். உங்க வீட்டுல கஷ்டம், பண கஷ்டம், தரித்திரம் இது போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, 108 பிரியாணி இலைகளை மாலையாக நீங்க கட்டி இந்த மாலைய நீங்க உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பாம்பு புத்து சுத்தி நீங்க கட்டிவிடணும். சப்போஸ் உங்க வீட்டு பக்கத்துல பாம்பு புத்து இல்ல அப்படின்னா, அரச மரமும் ஆலமரமும் ஒன்றாக இருக்கக்கூடிய மரத்துல நீங்க கட்டிவிடலாம். எல்லாருமே உங்களை பார்த்தாலே மரியாதை தரணும், உங்களை பார்த்தாலே வசீகரமாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரியாணி இலைய நீங்க பொடி செஞ்சு அந்த பொடியில ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு குளிக்கும் தண்ணீர்ல கலந்து குளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வசீகரம் உண்டாகும். உங்களை பார்த்தாலே கோவப்படுறவங்க எல்லாருமே உங்ககிட்ட அன்பா பழகுவாங்க. உங்க மேல ஒரு விதமான வாசனை எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய வீட்டுல எதிரிகளோட தொல்லை அதிகமா இருக்குது, எதிரிகளால எங்களுக்கு பிரச்சனைகள் எப்போதுமே ஏற்பட்டு கொண்டே இருக்குது, செய்வினை, பில்லி, சூனியம் இது போன்ற பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய வீட்டு முன்னாடி ஒரு பள்ளம் ஒன்று நோண்டி அந்த பள்ளத்துல ஒரு கைப்பிடி அளவுக்கு கல்லுப்பு போட்டு மேலும் அதனுள்ள பிரியாணி இலைகளை கொஞ்சம் போட்டு அந்த பள்ளத்தை நீங்க மூடணும். இப்படி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராகவும் உங்களுடைய வீட்டுக்கு எதிராகவும் செய்யக்கூடிய எந்த ஒரு தீய காரியங்கள் எதுவுமே பலிக்காது. நீங்க செல்லக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு வசீகரம் உண்டாக, மரியாதை கிடைக்க, புகழ் கிடைக்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பிரியாணி இலையில இருக்கக்கூடிய காம்புகளை ஒரு 21 காம்புகளை எடுத்து நீங்க நசுக்கி பொடியாக்கணும். இந்த பொடியோட நீங்க நெய் கூட அத்தரும் நீங்க ஆட் பண்ணிக்கணும். இது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, தாயத்தினுள்ள அடைச்சி அந்த தாயத்தை உங்களுடைய தொண்டை குழி, உங்களுடைய நெஞ்சு குழி அளவுக்கு படும் வரை நீங்க உங்களுடைய உடம்புல கட்டிக்கலாம். இப்படி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வசீகரம் உண்டாகும். எல்லாருமே உங்களை பார்த்தாலே வசியமாவாங்க, உங்க மேல கோவப்பட மாட்டாங்க, உங்க மேல மரியாதை புகழ் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளோட சேனல் அதிகமாக இருக்குது, அதனால இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நீங்க ஜாயின் பண்றதுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணே ஒண்ணுதான். நம்ம சேனல் பேஜ்ல ஜாயின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை அழுத்து நீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கேட்கும். அதுல 89 ரூபா அப்படிங்கிற பிளான்ல ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்க போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே பார்த்துக்க முடியும். நார்மல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இந்த வீடியோஸ் பார்க்க முடியாது. நம்ம சேனல்ல ஜாயின் பண்ற எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் கிடைக்கும். அதனால மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மந்திரங்கள், தாந்திரிகங்களை தெரிஞ்சுக்கிட்டு அனைவரும் பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். இந்த அரிய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்ம சேனல்ல ஜாயின் பண்ணுங்க. நன்றி. மாந்திரிகம், தாந்திரிகம், பஞ்சபட்சி சாஸ்திரம், ஆவிகளுடன் பேசும் கலையை ஒரு மணி நேரத்தில் கற்க
www.vasyam.co.in என்ற இணையதளத்திற்கு சென்று பார்க்கவும். மேலும் எங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள 7299186580 என்ற நம்பருக்கு அழைக்கவும். நன்றி.